ஹாய் ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு மை சேனல். நம்ம எப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய கூகுள் பே அக்கௌண்ட்டோட ப்ரொஃபைல் பிக்சரை எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலுக்குள்ளே வந்துட்டு வீடியோவாக வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா, ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு தொடர்ச்சியாக நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டு இருக்கும். வாங்க வீடியோவில் போகலாம். ஓகே, இப்போ நீங்கள் உங்களுடைய கூகுள் பே அக்கௌண்ட்டோட ப்ரொஃபைல் பிக்சரை சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஜிபே ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் பே ஆப்பை ஓப்பன் பண்ணிட்டு மேலே டாப்பில் ரைட் சைடில் இருக்கக்கூடிய உங்களுடைய ப்ரொஃபைல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க, செட்டிங்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் உள்ள வந்தீங்க அப்படின்னா, அதில் செட்டிங்ஸில் பர்சனல் இன்ஃபோன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டாகவே கொடுத்துருக்காங்க, அதை கிளிக் பண்ணி அப்படின்னா இதில் ஆல்ரெடி நீங்கள் வச்சுருக்க அந்த ப்ரொஃபைல் இமேஜ் இருக்கும். அந்த இமேஜ்க்கு பக்கத்தில் பென்சில் ஐக்கான் இருக்கு பாருங்கள், அந்த பென்சில் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த பென்சில் ஐக்கான கிளிக் பண்ணி அப்படின்னா அதில் சேஞ்ச் ப்ரொஃபைல் பிக்சர் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் அவங்க வந்து டீட்டெயிலாகவே கொடுத்துருக்காங்க. இப்போ உங்களுடைய கூகுள் சேவை அனைத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் சேஞ்ச் பண்ணுற அந்த ப்ரொஃபைல் பிக்சர் தான் காமிக்கும் அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களுக்கு இன்னும் நல்லா தெளிவாக புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களுடைய கூகுள் பே அக்கௌண்ட்டை உங்களுடைய ஜிமெயில் ஐடி யூஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. அதனால் நீங்கள் இந்த இடத்துல உங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சரை சேஞ்ச் பண்ணும்போது இந்த ப்ரொஃபைல் பிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கும். அதாவது நீங்கள் வந்து இந்த இடத்துல ப்ரொஃபைல் பிக்சரை சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து உங்கள் ஜிமெயில் ஐடியோட ப்ரொஃபைல் பிக்சராக சேஞ்ச் ஆகிடும். அதாவது நீங்கள் வந்து இந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சரை சேஞ்ச் பண்ணுறதும் ஒன்று தான், நீங்கள் ஜிமெயில் ஐடியை மேனேஜ் பண்ணுற இடத்துல போய்ட்டு உங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சரை சேஞ்ச் பண்ணுறதும் ஒன்று தான். ரெண்டுமே கூகுள் அக்கௌண்ட் சம்மந்தப்பட்டது தான், ரெண்டுமே சேம் தான். இந்த இடத்துல மாற்றினாலும் உங்களுக்கு ஜிமெயில் ஐடியிலையும் மாறிடும். ஓகே, இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு வந்து மாற்றி காமிக்கிறேன். இதில் டேக் ஃபோட்டோ சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த டேக் ஃபோட்டோ கிளிக் பண்ணி அப்படின்னா இப்போ கேமரா ஓப்பன் ஆகிடும். அப்படியே நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்து அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா சூஸ் ஃப்ரம் ஃபோன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. உங்கள் ஃபோன் கேலரியில் இருக்கக்கூடிய ஃபோட்டோ கூட எடுத்து நம்ம வந்து ப்ரொஃபைல் ஃபீச்சராக செட் பண்ணிக்கலாம். நான் வந்து சூஸ் ஃப்ரம் ஃபோன் தான் கிளிக் பண்ணுறேன். சூஸ் ஃப்ரம் ஃபோனை கிளிக் பண்ணிவிட்டு என்னுடைய கேலரியில் இருக்கக்கூடிய ஒரு இமேஜை எடுத்து நான் வந்து ப்ரொஃபைல் ஃபீச்சராக செட் பண்ணிக்க போகிறேன். அதனால் இப்போ ரெண்டாவதாக கொடுத்துருக்கக்கூடிய சூஸ் ஃப்ரம் ஃபோனை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் சூஸ் ஃப்ரம் ஃபோனை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். சூஸ் ஃப்ரம் ஃபோனை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா கேலரி வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. நான் ஆல்ரெடி ஒரு இமேஜ் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த இமேஜ் மேலே கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் பிக்சராக வந்து செட் ஆயிடுச்சு. இது போல் நீங்கள் எந்த இமேஜ் ஆட் பண்ண விரும்புறீங்களோ அந்த இமேஜ் மேலே கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு ப்ரொஃபைல் பிக்சராக வந்து செட் ஆகிடும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா திரும்பி சக்ஸஸ்ஃபுல்லாக செட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இந்த ப்ரொஃபைல் பிக்சர் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஜிமெயில் ஐடி எங்கெங்கே யூஸ் பண்ணுறீங்களா எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கும். உங்கள் ஜிமெயில் ஐடியிலையும் மாறிக்கிட்டு இருக்கும். இந்த பிக்சர் தான் வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கும். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நான் பேக் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக நான் ஷோ பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஜிமெயில் ஆப்பை ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ மேலே டாப்பில் ரைட் சைட் கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொஃபைல் இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ செட் பண்ண அந்த இமேஜ் தான் வந்து பார்த்தீங்கன்னா காமிக்குது. இது போல் எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொஃபைல் இமேஜ் தான் காமிக்கும். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.